இந்த வருஷம் 2022 தமிழ் வெப்சீரிஸ்க்கான டைம் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுது. இப்போ அதே மாதிரி கிரைம் சஸ்பென்ஸ் ஜானரில் இன்னொரு ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு. அந்த வெப்சீரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃப்ளிக்ஸ் வித் பிரபு. இந்த வீடியோவில் விக்ரம் வேதா அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த புஷ்கர் காயத்ரி அவங்களோட ரைட்டிங்கில் அமேசான் பிரைமில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற வெப்சீரிஸ் தான் சுழல் த வார்டெக்ஸ். இது நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் ஜானரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு வெப்சீரிஸ். இதில் பார்த்திபன், கதிர், ட்ரேயா ரெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறமா நிறைய நோட்டபிள் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னா, சாம்பலூர்ன்ற ஊரில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அங்கே சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சு அந்த ஃபேக்டரி யூனியன் ஒர்க்கர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டரியோட சிஇஓ இதுதான் ஃபைனல் அப்படின்ற ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. அதை ஏற்கிற இருக்கிற ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், நாங்கள் சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றலைனா இந்த ஃபேக்டரிக்கு தீ வச்சு கொளுத்திடுவோம் அப்படின்னு அந்த ஃபேக்டரி யூனியன் லீடரான பார்த்திபன் சொல்கிறாரு. இதனால கோமார அந்த சிஇஓ போலீஸை வச்சு தடியடி நடத்தி அந்த குரூப் அங்கேருந்து கிளியர் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஃபேக்டரி வந்து தீ பற்றி எரியுது. யூனியன் லீடரான பார்த்திபன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு போலீஸ் அடுத்த நாள் காலையில் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வருது பார்த்திபனோட ரெண்டாவது பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்றது. இதே நேரத்தில் அந்த ஊரில் 9 நாள் நடக்கக்கூடிய மயான கொலை அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குது. இந்த மயான கொலைக்கும் பார்த்திபனோட பொண்ணு காண போனதுக்கும் இந்த ஃபேக்டரி பற்றி எரிஞ்சதுக்கும் ஏதான சம்பந்தம் இருக்கா, இல்லை இது வெறும் கோயின்சிடன்ஸா அப்படின்றதான் ஒரு 8 எபிசோட்ஸில் காமிச்சிருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அவங்க காண போனதுக்கான காரணம் என்ன, இந்த ஃபேக்டரிக்கு யார் தீ வச்சாங்க, இதுக்கான விடையை கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ஹைலைட்ஸ் என்னென்னா, ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் கண்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அதோட ரைட்டிங். அது இந்த சீரீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். இந்த சீரீஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியோ, 2-3 எபிசோட்ஸில் சில இடத்துல லேக் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரிஞ்சாலும், அது கடைசி 3 எபிசோட்ஸை ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதில் எடிட்டிங், கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங், அதுக்கப்புறம் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே வந்து இந்த சஸ்பென்ஸ் மூடை ரொம்பவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த கடைசி 3 எபிசோட்ஸ் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ். ஒரு சினிமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வெப்சீரிஸ் மூலமாக நம்மளுக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெரிய அளவுக்கு இவங்க சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து. இந்த மாதிரி கதைக்களத்தோட நம்ம ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருந்தாலும், இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளை ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ரொம்ப இன்வால்வாக வச்சிருக்கு. புஷ்கர் காயத்ரி ஒரு பேட்டியில் அந்த மயான கொள்ளை தான் அவங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து இதில் நடித்த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே ரொம்ப சீசன்டான ஆக்டர்ஸ் அப்படின்றதுனால அவங்களோட ஆக்டிங்கே வந்து இந்த வெப்சீரிஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு, நம்மளையும் ரொம்ப இன்வால்வாக பார்க்க வச்சிருக்கு. இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆன வெப்சீரிஸ் அப்படின்றதுனால, இந்த ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வெப்சீரிஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பிரபு சைனிங் ஆஃப். பாய்.